லக்ஷணிகா கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் குயிக்காகவும் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் எங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதோட நேம் சீனி வாடான்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. மிக்சிங் பவுலில் எக்கு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு 3 எக்கு சேர்த்துக்கலாம். எக்கோட ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டுமே சேர்த்து 3 எக்கு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணிலாம் சேர்த்து பிசைய போகிறதில்ல, இந்த எக்கு மட்டும்தான். ஸோ 1/2 கிலோ மாவுக்கு 3 எக்கு தேவைப்படும். ஒயிட் அண்ட் எல்லோ எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான கலர் பவுடர் எல்லோ கலர். எல்லோ கலர் தான் நல்லாயிருக்கும், ஆரஞ்சுலாம் நல்லா இருக்காது. அப்படி உங்ககிட்ட எல்லோ இல்லைனா, எல்லோ கலர் இல்லாமலும் செய்யும்போது நல்லா ப்ரௌன் கலராக நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம மாவு பிசையணும். மிக்ஸி பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி விஸ்க் வச்சு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 50 கிராம் அளவு நெய் உருக்கி சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருக்கிட்டு கொஞ்சம் சூடு ஆறினதும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லா பொறப்புறன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்ட்டும் கொடுக்கும். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கிலோ மாவுக்கு 200 கிராம் அளவு சுகர் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுடர் சுகராக சேர்த்துக்கலாம். ஜீனி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பவுடராக 200 கிராம் அளவு சேர்க்கணும். 500 கிராம் அளவு மாவுக்கு 200 கிராம் அளவு சுகர் சேர்த்துக்கணும், சுகர் பவுடர். இதோட நேமே ஜீனி வடா தான். ஸோ ஜீனி தான் நம்ம சேர்த்துருக்கோம், ஒயிட் சுகர். நல்லா பவுடர் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கப் அளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா 2 கப் அளவுக்கு 1/4 கப் அளவு பவுடர் சுகர் சேர்க்கணும். 3 முட்டை சேர்க்கணும். இப்போ நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவுங்கிறது இடியப்ப மாவு இந்த மாதிரிலாம் வீட்டில் இருக்க மாவு இல்லாமல் இந்த ஸ்வீட்டுக்குன்னே நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நல்லா உடையிற பக்குவத்துக்கு காய வச்சுட்டு அதை ஒரு மிஷினில் கொடுத்து ரவாவோட பாதி சைஸ் இருக்கிற மாதிரி நம்ம உடச்சி வாங்கிக்கணும். நல்லா அதை மாதிரி கிரைண்ட் பண்ணி வாங்கிக்கணும். இதை மில்லில் கொடுத்து மிஷினில் கொடுத்து இப்படி தான் அரைப்பாங்க. ரவாவோட பாதி சைஸுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த டிஷ் நல்லா வரும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம சேர்த்துருக்க 3 முட்டையில் தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக போயிடுச்சு, சில அரிசி மாவை பொறுத்து தண்ணியாக உங்களுக்கு போயிடுச்சு, கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம். 3 முட்டை, 50 கிராம் அளவு நெய் உருக்கி சேர்த்துருக்கோம். 2 கப் அளவு மாவு சேர்த்துருக்கோம். 500 கிராம், 200 கிராம் அளவு சுகர் பவுடர் சேர்த்துருக்கோம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஏலக்காய் பொடியெலாம் சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். அதிரசம் தட்டுவோம்ல, அதை விட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா ரவா குறை குறைன்னு இருக்கிறதுனால. இது கூட ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் எடுத்துகிட்டு கையாலவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியெலாம் எதுவுமே விடலை, இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு லூஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து 2 ஸ்பூன் ரவா சேர்த்துக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயிலில் தான் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப ஆயிலியாலாம் இருக்காது இந்த ஸ்வீட்டு, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதிரசத்தில் இருக்கிற மாதிரி ஆயிலெலாம் இதில் தெரியாது, நல்லா பொசு பொசுன்னு வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நம்ம எக்கெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உப்பி நல்லா குண்டாகவே வரும். நல்லா அதிரசம் மாதிரி தட்டி போடலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம சேர்க்கும்போது நல்லா செதறாமல்
அழகாக நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். ஸ்மாலாக இதோட பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தட்டிக்கலாம். 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது நம்ம நல்லா குக் ஆகும் உள்ளேலாம். பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக தட்டி போட்டோம். இப்போ நல்லா உப்பி நல்லா பெருசாக இருக்குது, சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு வாழை இலை இல்லைனா இந்த மாதிரி பேப்பர் வச்சு தட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணும்போது நல்லா உள்ளேலாம் குக் ஆகி நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். எல்லோ கலர் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். கலர் எல்லோ கலர் இல்லைன்னா உங்ககிட்ட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சீனி வாடான்னு சொல்லுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே செஞ்சிடலாம். 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது, ஆயில்லாம் ரொம்ப இழுக்காது. கரெக்டான மெஷர்மெண்டில் பண்ணும்போது, திரும்பவும் சொல்கிறேன், 500 கிராம் அளவு அரிசி மாவுக்கு, 200 கிராம் அளவு சுகர் பவுடர், 3 முட்டை, 50 கிராம் அளவு உருக்குன நெய் சேர்த்து, ஏலக்காய் பொடி, சால்ட், கலர் பவுடர் சேர்த்துட்டு இதை பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். பட்டு நம்ம அரைக்கக்கூடிய அந்த பச்சரிசி மாவு மட்டும் ரவாயோட பாதி பக்குவத்தில் இருக்கணும், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷணிகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.